ஹை ஃப்ரெண்ட்ஸ் வல்கம் சொல்லு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஒரு டே ஃபார்ட்டி செவன் அதோட அப்டேடே தான் பார்க்க போகிறோம் ஃபார்ட்டி செவன் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபைனலாக ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி விசித்திராவையும் அர்ச்சனாகவும் எடுத்துவிட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி வாக்காதம் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து பிக்பாஸ்க்காக சொல்லிட்டு வெளியே வந்து கார்டனில் படுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படியே நைட்டுலாம் கொஞ்சம் நேரம் கார்டனில் படுத்திருந்தாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து என்ன நினச்சிருந்த இல்லை பாஸில் இருக்க காசு எல்லாேருக்கும் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் எல்லாருமே ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுதான் இவங்க மட்டும் ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிக் பாஸோட அந்த வறண்டா இருக்கும்ல அதில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ லாஸ்ட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி படுத்து சிம்பதி கிரியேட் பண்ணி ஏதாவது ஓட்ஸ்னால் அதிகமாக வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற டீம்மெர்ஸு அதனால் அப்படி பண்ணாங்க உடனே ஃபைனலாக வேறு வழி இல்லாமல் எல்லா பிக்பாஸ் ஹவுஸ் மட்டும் வந்து வெளியில் படுக்கவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஃபைனலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் எல்லோரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து ஒரு தப்பான டிசிஷன் தான் இதை வந்து நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து இதை வந்து கமல்சர்டனாக கொண்டு போய் பேசுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களோட முக நல்லா விளாடாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் இல்லாமல் எங்களை மட்டும் சொன்னது வந்து ரொம்ப ஃபேரல் இல்லை இது வந்து ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க விசித்திரா யாருன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு காமிக்கினி அப்படி மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பஸ்ட்டே ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாரு இப்போ பார்த்தா ஆர்மெண்ட் பண்ணி வர உள்ள வர வர முடியல ஃபைனலாக பிக்பாஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டனால பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்திருப்பாங்க லாஸ்ட்டில் வந்து தினேஷ் வந்து கேமராட்டில் வந்து பேசுவார் இந்த மாதிரி ஃபைனலாக அப்பா சாமி அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் போக வச்சுருக்கீங்க பிக் பாஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு இல்லைனா இதை வச்சு எனக்கு ஒரு பிளேம் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு என தெரிஞ்சு தினேஷ் நல்லாதான் விளாண்டுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்